ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் கடையிலேருந்து வாங்கிட்டு வர காய்கறியிலேருந்து விதைகளை எடுத்து காய்கறி செடிகளை எப்படி நம்ம வந்து வீட்டில் வளர்க்க முடியும் அப்படின்றது தான் வந்து நீங்கள் பார்க்க போகிறோம் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா செடி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை இருக்கும் பட்டு விதைகளை வந்து எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தேடிகிட்டு இருப்பாங்க நம்ம அது மாதிரி விதைகளை தேடி அலைய வேண்டியதில்லை ஈஸியாகவே நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வர காய்கறியிலேருந்து விதைகளை எடுத்து வளர்க்க முடியும் அப்படி வளர்த்த அவரை செடி தான் இது இது எப்படி வளர்த்தேன் அப்படின்றத இன்றைக்கி பார்க்கலாம் அவரைச்செடி மட்டும் இல்லை நான் வந்து செடி பீன்ஸு கருணக்கிழங்கு சேப்பங்கிழங்கு அது மட்டும் இல்லாத கீரை வகைகளை கூட நம்ம வந்து வீட்டில் இந்த மாதிரி வளர்க்க முடியும் வாங்குறதுலேருந்து ஓகே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முதல்ல நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தால் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து மண்கலவை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் வந்துட்டு ஒரு செவன்ட்டி பர்சன்ட் அளவுக்கு மண் எடுத்திருக்கேன் அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் அளவுக்கு மணல் எடுத்திருக்கேன் அது கூடவே ஒரு ப டென் பர்சன்ட்டுக்கு உரம் வந்து கொடுக்கணும் நம்ம அது வந்து காய்கறி மக்கணும் உரம் அப்படி இல்லைனா தொழு உரம் ஏதாச்சும் ஒரு அடி உரம் கண்டிப்பாக வந்து நம்ம அதில் கொடுக்கணும் அப்போ தான் செடிகள் வந்து நல்லா வளரும் இதில் வந்துட்டு மணல் ஏன் நான் கலந்தேன்னு பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட இருக்க மண் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இருகளலான மண் அதில் வேர் விடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும் செடிகள்லாம் அதனால் வந்துட்டு நம்ம மண்ணு வந்து லூஸான கலவையாக ரெடி பண்ணி எடுத்தால் தான் வேர்கள் வந்து படர்ந்து வளர்ந்து வரும் வேர் எந்த அளவுக்கு படறதோ அந்தளவுக்கு செடிகளும் செழிப்பாக வளரும் இப்போ இதை வந்துட்டு ஒரு பேக்கு வந்து மாற்றி வச்சுருக்கேன் இந்த பேக் பார்த்திங்கன்னா நம்ம ஜவுளி கடையில் கொடுக்குற ஒரு துணி பேக் தான் வந்து நான் எடுத்திருக்கேன் இந்த பேக் பார்த்திங்கன்னா ஒரு ஆறுலேருந்து எட்டு மாதம் வரைக்கும் நம்மளுக்கு மக்காத செ இருக்கும் நம்மளுக்கு செடிகளை வளர்த்துக்கலாம் ஒரு அறுவடை வரைக்கும் நம்ம அந்த செடிகளை இதை வளர்த்துக்கலாம் இது தான் வந்து நம்ம வீட்டில் வாங்கிட்டு வர காய்கறியிலருந்து எடுத்த விதைகள் இது வந்து நம்ம முத்தனை காய்கறியிலருந்து எடுக்கலாம் இந்த அவரை விதையை நீ அவரைக்காயை வந்து பார்த்துருக்கலாம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா ஒன்று ரெண்டு முளைச்சி வந்தது கூட நீங்கள் பார்த்துருக்க சான்சஸ் இருக்குது இந்த மாதிரி நம்ம முளைச்சி தான் வந்திருக்கணும் கூட அவசியம் இல்லை கொஞ்சம் தே நல்ல முத்தனை விதையாக இருக்கணும் அதாவது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உருண்டு வந்த விதைகளாக இருக்கும் அந்த மாதிரி விதைகளை பார்த்து எடுத்துக்குங்க இதை வந்துட்டு நம்ம அதிகமாக ஆழமாக நடக்கூடாது கொஞ்சம் விரலால் லைட்டாக பள்ளம் வச்சுட்டு அப்படியே நட்டு விட்டுருங்க இந்த குரோ பார்த்திங்கன்னா ஒரு நாலுலேருந்து அஞ்சு செடி வரைக்கும் தான் இதில் போட முடியும் இருந்தாலும் கொஞ்சம் அதிகமான விதைகளை வந்து நான் போட்டு விடுறேன் ஒன்று ரெண்டு ஃபெயிலியர் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அதனால் வந்துட்டு நீங்கள் அந்த மாதிரி கொஞ்சம் அதிகமாக போட்டு விட்டுட்டிங்கன்னா செடி வளர்கிறதுக்கு அது சரியாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா தட்டாவர தான் இது தட்டாவரையிலே ரெண்டு ரகம் இருக்குது ஒன்று வந்து செடி ஒன்று வந்து கொடி இது பார்த்திங்கன்னா கொடி வகையை சேர்ந்ததான் அது நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் எது வந்து கொடி வகை செடி வகைன்னு சொல்லிவிட்டு கண்டுபிடிக்கலாம் இப்போ ரெண்டு ரக அவரைக்காயும் என்கிட்ட இல்லாதனால என்னால் வந்து மேட்ச் பண்ணி காமிக்க முடியல கொடி வகையை பார்த்திங்கன்னா கொஞ்சம் பட்டை அவரையிலே கொஞ்சம் உருட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த அவரை அதுதான் வந்து கொடி வகையை சேர்ந்தது ரொம்ப நல்லா பட்டை பட்டையாக இருக்கும் அது வந்து செடி வகையை சேர்ந்தது அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து நட்டு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஒரு நாற்பது நாளில் பூக்கள் வர ஆரம்பிச்சிரும் அது வந்துட்டு பார்த்திங்கன்னா அதுதான் வந்து செடி அவரை பூக்கள் வரலை கொடியாக வளருதுன்றது உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிடும் இப்போ இது மேலே வந்து கொஞ்சம் தண்ணி தெளித்து விட்டுடுங்க இப்போ இது எப்படி வளர்ந்துருக்குதுன்றத ஒரு வாரத்துக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம் இந்த மாதிரி மற்ற செடிகளை எப்படி வளர்க்கணும் கடையிலேருந்து வாங்கிட்டு வர்றதுலேருந்து செடிகளை வளர்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க நான் வந்து வீடியோ மேக் பண்ணி போட்டு விட்றேன் பாருங்க நம்ம போட்ட செடியெல்லாம் வந்து நல்லா வந்திருக்கு இது ஒரு வாரத்துக்கு அப்புறம் எடுத்த வீடியோ எந்த அளவுக்கு நல்லா வளர்ந்து வந்திருக்கு பாருங்கள் நான் கொஞ்சம் நிறையவே விதை போட்டேன் இருந்தாலும் ஒன்று ரெண்டு ஃபெயிலியர் ஆயிடுச்சு இப்போ வந்து இந்த அளவுக்கு செடிகள் வந்து வளர்ந்துருக்கு இது மூணுலேருந்து அஞ்சு நாள் வரைக்கும் வளர ஆரம்பிக்குது இது பாருங்க இன்னும் கூட பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு செடிகள் வந்து முளைக்காத இருக்குது இது கொஞ்சம் வீரியம் கம்மியான விதைகள்லாம் கொஞ்சம் லேட்டாக தான் வந்து முளைச்சி வரும் அதனால் நம்ம வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நாள் வரைக்குமே வெயிட் பண்ணாவே நல்லா தெரிஞ்சிரும் எந்த அளவுக்கு முளைக்குதுன்னுட்டு முதல் விதை பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாள்லேயே நல்லா முளைச்சி வர ஆரம்பிச்சிரும் நல்ல விதைகளாக இருந்தால் இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் வாங்கிட்டு வர காய்கறிலேருந்து செடிகளை வளர்த்து பாருங்கள் இப்போ இந்த செடி எப்படி இருக்குன்னு பாருங்கள் நான் ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் இந்த வீடியோவை எடுத்துருக்கேன் இந்த அளவுக்கு நல்ல கொடி வந்து மேலே படர்ந்து வளர்ந்து வந்திருக்கு கொடி அவரை பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மாதத்துக்கு அப்புறம் தான் காய்களை விட வந்து ஆரம்பிக்கும் இது ரெண்டு மாதம்தான் ஆகுது இன்னும் பூக்கள் வந்து விடலை இருந்தாலும் நல்லா வளர்ந்து வந்திருக்கு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிவிடுங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதிருந்தால் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்